ஹாய், நகை கடைக்கு போகிறக்கு முன்னாடி எங்கள் அக்காவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸ் பர்த்டே கேக் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனோம். ஆக்சுவலி இது நானே பண்ண கேக்கு. அக்கா பர்த்டே முடிஞ்சிருச்சு, ஆனால் தம்பி வந்துட்டு ஹாஸ்டலில் இருந்தனால அவன் வர்ற அன்னைக்கு வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே கட் பண்ணோம். எங்கள் அக்காவுக்கு அது பெரிய சர்ப்ரைஸு, யாருமே இல்லை, டக்குன்னு கொண்டு போய் நிறுத்துறோன்னையும் அவள் சிரிச்சுட்டே வந்து கேக் கட் பண்ணா. இது வந்துட்டு ஒரு கோவா ஃப்ளேவர், கொய்யாப்பழம் வச்சு செஞ்சது. இதில் வந்துட்டு எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸே இல்லாமல் க்ரீம்ஸ்லேருந்து கேக்ஸ்லேருந்து எல்லாமே நேச்சுரலாக பண்ணோம். ஜென்ரலாக நாங்கள் எது பண்ணாலும் முன்னாடியே கண்டுபிடிச்சிருவாங்க, ஏன்னா நாங்கள் உளறிடுவோம் இல்லைனா எதையாவது வியர்டாக பண்ணி மாட்டிப்போம். இது ஒன்று தான் நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணி அக்காவுக்கு ரியல் சர்ப்ரைஸாக ஒன்று கொடுத்தோம். கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு தம்பி அக்காவுக்கு எடுத்து ஊட்டி விட்டான். அக்காவுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்தது, தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு அதுவே பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அப்புறம் நாங்கள் எல்லோரும் கேக் சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். லேசாக மழை வேறு தூரிகிட்டு இருந்தது. அங்கே போகும்போது அங்கே ஒருத்தரையும் இங்கே ஒருத்தரையும் தூரிச்சு. ஆனால் அங்கே கடை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வாங்க வாங்கன்ற மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் அது க்ராஸ் பண்ணி போகும்போது அங்கே இருந்ததான் ஹைலைட்டு, பகவத்கீதை வச்சுருந்தாங்க. ஒரு வேளை வரவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்களோன்னு பார்த்தா ஈஷா அங்கே கடையை விரிச்சிருந்தாங்க. என்னடா ஈஷா இந்த தாராபுரம் பக்கம்லாம் வந்துட்டாங்களான்னு எனக்கே ஒரு ஷாக்கு. உள்ளே போனால் பெருசாக அக்ஷய தித்திக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ கூட்டம்லாம், பிகாஸ் சாட்டர்டே பாதி சண்டே பாதி தான் இருக்குது. ஸோ எல்லாருமே காலையில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு இருந்திருப்பாங்க போல். நாங்கள் தான் சீக்கிரமாக போயிட்டோம். இந்த கூட்டத்துலேயும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இருக்கிறவங்களுக்கு ஜுவல்ஸ் எடுத்து காட்டுறதை விட ஒரு சிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதே மாதிரி பில் போட்டு வாங்குற நகையை எடுத்து கொடுக்கறக்கு வந்துட்டு எங்கள் முருகன் கோயிலில் ஒரு ஐயர் இருப்பார், அவரை வச்சு எடுத்து கொடுக்க வச்சுட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் பெருசாக டைம் இல்லை, லேசாக மழை வேறு தூரிகிட்டு இருந்துச்சு. இது வாங்கினா தான் நாங்கள் அடுத்தடுத்த கடைங்களுக்கு ஒரு மூணு கடைக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு எல்லாருக்கும் ஒன்றுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இதை வாங்கிட்டு நாங்கள் டக்குன்னு வேறு கடைக்கு போயிட்டோம். அந்த கடையில் பார்த்திங்கன்னா அதான் அக்ஷய திதிக்கு முன்னாடி ஒரு டூ டேஸ் முன்னாடியே போயிட்டு செலக்ட் பண்ணிட்டு பில் போட்டு வச்சுட்டு வந்திருந்தோம். அந்த பில்லை கொடுத்தோன்னா அந்த செலக்டட் ஜுவல்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க, நம்ம அவங்க எடுத்து கொடுக்குறப்ப பே பண்ணிவிட்டு அதை வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சாட்டர்டே அன்னைக்கு வந்துட்டு நிறைய பேர் கூட்டம் வரல, எல்லாருமே சண்டே போய் வாங்கிக்கலான்ட்டு இருந்தாங்க. பட் அக்ஷய திதி ஸ்டார்ட் ஆனதை வந்து சாட்டர்டே, அதனால தான் நாங்கள் அந்த திசை ஸ்டார்ட் ஆன டைம்லேயே போய் வாங்கிக்கலான்னு போனோம். நிறைய பேருக்கு இதில் நம்பிக்கை இருக்காது, இது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், அதனால் நாங்கள் வாங்கினோம். இங்கே நாங்கள் ரிதம்க்கு வாங்கின ரிங் இது தான், ஒரு குட்டி மிக்கி மவுஸ். இது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது, அவளுக்கும் இது ஆப்டாக இருந்துச்சு, ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.